நீ பயப்படாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காத்த. அப்பாவை நல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்க போறோம், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா உங்களை விட்டுட்டு போறதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா பண்றது, இப்போதைக்கு அப்பாவோட ஆரோக்கியம் தான் முக்கியம். எங்க போயிட போற? கொஞ்ச நாளைக்கு தானே வைத்தியம் முடிஞ்சதுன்னு இங்கே தானம்மா வந்தாகணும். இல்லாத்த, ட்ரீட்மெண்ட் முடிய எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. அப்படியே வந்தாலும் எங்களால் இங்கே வர முடியாது. அப்பா பெங்களூர்ல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்க்கலாம், வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவோட மனசை மாற்றணும். சரிம்மா, அவர் மனசுக்கு எது தோணுதோ அதையே செய்யட்டும். அவரை ஒன்றும் தொந்தரவு பண்ணாத. அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் சின்னதா ஒரு தலைவலி ஜுரம் எதுவுமே வந்ததில்லை. இப்ப என்னடானா, என்ன பண்றது? எல்லாம் விதி. நான் அப்பா கூட போனா அவருக்கு ஆறுதலா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும்னு பெரியப்பா சொன்னாரு. அதனாலதான் அப்பா கூட போக ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா நீ போய் ஆகணும்மா, அவங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு தானே. ஆனா ஒன்னாத்த, நான் இங்கிருந்து போறதுனால என்னையும் உங்களையும் தூரம் மட்டும்தான் பிரிக்கும். என் மனசு எப்பவுமே இங்கதான் இருக்கும். நான் உங்க மருமகங்கிற நினைப்போட தான் இங்கிருந்து போறேன். வரும்போதும் அதே நினைப்போட தான் வருவேன். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நான் பார்க்காம இருக்கணுமேங்கிற துக்கத்துலதான் நான் இருக்கேன். உன்னை எப்படிமா மறக்க முடியும்? நீ இங்கிருந்து போனாலும் உன்னை தினமும் நான் நினைச்சுக்கிட்டேதான் இருப்பேன். எனக்கு உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லாத. இந்த சாரு உங்களை விட்டு பிரிஞ்சு போக போறா. அதனால என்னத்த, யார நம்ம பிரிஞ்சிருக்கோமோ அவங்க மேல இன்னும் இன்னும் பாசம் அதிகமாயிட்டே இருக்கும். விலகி போக போக நெருக்கம் அதிகமாயிட்ட மாதிரி தோணும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. அம்மாடி, அது ஆறு பேருக்கு வேற வேணாம். பரவாயில்ல. ஏத்த, நான் ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சதும் துளசி ரொம்ப சந்தோஷப்படுவாள். அவ நினைக்கலாம் சாரு போயிட்டா இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலான்னு. இனிமேதான் அவ ரொம்ப கஷ்டப்பட போறா. சரி விடுமா, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற? அவ ஞாபகமே உனக்கு வேண்டாம். இல்லாத, நான் பக்கத்துல இல்லைன்னதும் அவரை முழுசா சொந்தம் கொண்டாடுவான். பிரிக்க முடியாத உறவுன்னு நினைச்சு தப்பு கணக்கு போடுவான். அவர் கட்டின தாலி அவ கழுத்துல இருந்தாலும் உண்மையிலேயே அவருக்கு பொண்டாட்டி அவ இல்ல, நான் தான். துளசி இல்ல, யார் நினைச்சாலும் அவரை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. சாரு இங்க இருந்து போயிட்டா இனிமே நான் தான் அவருக்கு பொண்டாட்டின்னு துளசி நினைச்சா துளசி நினைக்கிறது தப்பாதான் இருக்கும். சாரு இங்க இருந்து போனாலும் சாரு உங்க மகன் மேல வச்சிருக்கிற பாசம் இங்கேயேதான் இருக்கும். அது அவரை சுத்தி சுத்தி வரும். அதுக்குண்டான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்த, உங்க மகனை இன்னொருத்திட்ட விட்டுட்டு போக நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அவரு எனக்கு சொந்தமானவர். நானும் அவரும் சேர்ந்து வாழறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு தான் போறேன். நான் இங்க இல்லைனாலும் அந்த ஏற்பாட்டெல்லாம் தன்னால நடந்துகிட்டே தான் இருக்கும். புரியலையம்மா, அப்படி என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? ப்ளீஸ் அத்தை, அதை மட்டும் கேட்காதீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், யாரை வச்சு அதை பண்ண போறேன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏம்மா, இதனால தமிழுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா? அப்படியும் நடக்கும். ஐயோ, இத்தனாளா என் பாசத்தை மட்டும் காட்டினேன், அதை அவர் புரிஞ்சுக்கல. என்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டுமே ட்ரீட் பண்ணாரு. என் உண்மையான பாசத்தை அவர் புரிஞ்சுக்கணும்னா அவர் வலி அனுபவிச்சுதான் ஆகணும். சாரு, அப்படி அனுபவிச்சாதான் அவருக்கு புரியும். எம்ச கொடுத்து யாரையும் வழிக்கு கொண்டு வர முடியாதுமா, அவனே உன்ன புரிஞ்சுக்குவான். இதெல்லாம் எதுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி மோசமாலாம் ஒன்னும் நடக்காது. துளசியோட வாழறது தப்புன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் சந்தோஷமா இருந்தா அவருக்கு அந்த நினைப்பு வராது. சின்னதா ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கட்டும், அப்பதான் துளசி மேல அவருக்கு வெறுப்பு வரும். அப்பதான் துளசியை விட்டு அவர் விலகி வருவார். அதுக்காக அவனை நிம்மதி இல்லாம பண்ணிடாதம்மா.
அத்தை, அவர் ஒரு நாள் வேதனைப்பட்டா நான் 10 நாள் வேதனைப்படுவேன். நான் என்ன வேணும்னு நான் இதை செய்யறேன். அவரு என் அருமைய புரிஞ்சுக்கணும். சாருதான் என் வாழ்க்கைன்னு அவர் வாய் விட்டு சொல்லணும். அதுக்காக அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட மாட்டேன். உடம்பு சரியாக ஊசி போட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான் வாழ்க்கை சரியாக சின்னதா ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போறாரு. அதுக்கான ஏற்பாட்டை தான் நான் செஞ்சுட்டு போறேன். அப்படி என்னதாம பண்ணிருக்க, அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்பதானமா இங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். வேண்டாம் அத்தை, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஆனா இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா பிளானும் துளசிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தடவை அப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. நீ என்கிட்ட மட்டும் தானே சொல்ல போற, அது துளசிக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அது துளசிக்கு தெரிஞ்சிடும். என்னம்மா, நீ என்னையே சந்தேகப்படுறியா? ஐயோ அத்தை, நான் உங்களை சந்தேகப்படல, ஆனா உங்க பாசத்தை சந்தேகப்படுறேன். நீங்க துளசி கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர்கிட்ட சொல்லாம உங்களால இருக்க முடியாது. வேண்டாம் அத்தை, இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமா இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உங்க மருமக, உங்க சந்தோஷமும் உங்க மகனோட சந்தோஷமும் முக்கியம்னு நினைக்கிறவன். நீங்க வருத்தப்படுற மாதிரி என்னைக்குமே நான் நடந்துக்க மாட்டேன், சரியா? அவன் மேல நீ உயிரே வச்சிருக்கம்மா, தப்பா எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் இஷ்டப்படியே செய்ய, அவனும் நீயும் எப்படியோ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் அத்தை, உங்க மருமகளுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். சரி அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். சாரு, இங்கதான் இருக்கியா? நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். ஏன்பா, அவருக்கு எப்படிப்பா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா? ஆமா, அவர் யுகே கூட்டு போய் ட்ரீட்மென்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீயும் போறியா? ஆமா போறேன். நான் போனா அப்பா பெட்டரா ஃபீல் பண்ணுவார்னு பெரியப்பா சொன்னாரு, அதான் போறேன். ஆக்சுவலா விசா சம்பந்தமா விசாரிக்க தான் போயிட்டு இருந்தேன். போற வழியில அத்தைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தை, நான் கிளம்புறேன். எம்பசியில வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகணும். வரேன். சரி பாய். ஆமா, நீ கார் எடுத்துட்டு வரலையே, எப்படி அங்க போவ? டே, இவளை எம்பசி ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரியா? தனியா பாவம் எப்படி? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம். ஹலோ. ஏமா, ஏன் வேண்டாம்னு சொல்லிட்ட? அவன்தான் உன்னை கூட்டிட்டு போய் விடட்டுமே. இல்ல, இனிமே சும்மா ஆறுதலுக்காக அவரோட எங்கேயும் போக போறது இல்ல. அவர் என் புருஷங்கிற உரிமையோட தான் எல்லா இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபாரின் போயிட்டு திரும்ப வரும்போது அவரோட பொண்டாட்டிங்கிற உரிமையோட தான் வருவேன். அப்ப வண்டியில ஒன்னா போறோம். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அவசியமே இல்ல. என்ன சாரோ, ட்ராப் பண்ணிட்டுமா? இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன் ஆட்டோல. நோ ப்ராப்ளம், ரைட், ஓகே, வரேன். சொல்லுடி, நமக்குள்ள கத்திரிக்கா மரோமி இருக்கால, அவளுக்கு நீங்க பிரின்சிபல் கிட்ட சம டோஸ் தெரியுமா? ஏன், என்னாச்சு? ஹலோ மேடம், இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்டயா இல்ல அங்க நிக்கிற துளசி கிட்டயா? உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். சொல்லு, மரோமிக்கு என்னாச்சு? பஞ்சாப்ல இருந்து வந்த நம்ம மரோமி மாரியம்மன் கோயில போய் நின்னு, சாமி ஊர்ல கோதுமை நல்லா விளையணும்னு வேண்டிக்கிட்டாலாம். ஏன்னா அவளோட அம்மாவுக்கு கோதுமை ரொட்டினா ரொம்ப பிடிக்குமா. அப்படியா? ஹலோ 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 மேடம், 1 2 3. ஏ என்னடி, நாங்க காது கேட்காத அறிவாளிங்களை பத்தி சர்வே எடுக்க வந்திருக்கோம். உங்களோட காது கேக்குமா கேக்காதா? ஏய், நீ சொல்றத கேட்டு தாண்டி இருக்கேன். சொல்லு, மரமிக்கு என்னாச்சு? என்னடி, என்ன பார்த்தா லூசு குப்பாச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? ஏய், எதுக்குடி இப்ப கோவப்படுற? இப்ப என்னாச்சு? பின்ன என்னடி, நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்க, நீ துளசிய பாத்துட்டு இருக்க. என்ன பார்த்தா ஆள் இல்லாத இடத்துல பேசுற பைத்தியம் மாதிரி தெரியுதா? தோபாரா அம்மா தாயே, எனக்கு நீங்க ஃபுல்லா காலேஜ் லீவு, நான் வீட்டு கிளம்புறேன். ஏய் நில்லடி, எங்கடி போற? பின்ன என்னடி, அங்க பேசிட்டு இருக்கிறதுனா சினிமா நடிகையா? உன் ஃப்ரெண்ட் துளசி தானே? அவ உன்ன பிரிஞ்சு போய் 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள 50 வாட்டி திரும்பி பாத்துட்ட. இல்லடி, அவ ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கா. அப்ப நான் என்ன காமெடியா பேசிட்டு இருக்கேனா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. சரி சொல்லு, மரோமிக்கு என்னாச்சு? தெய்வமே, என்னால முடியலடி. உன் ஃப்ரெண்ட காக்கா தூக்கிட்டு போகாம நீயே பத்திரமா பாத்துக்க, நான் வரேன். துளசி, உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா?
கொடுத்து வச்சவடி. எனக்கு பொறாமையா இருக்கு. அவ என்னடி பேசிட்டு போறா? அதை விடுடி, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நான் விடாம உன்னைய பாத்துட்டு இருந்தேனா அதான் பொறாமையில பொங்கிட்டு போறா. நீ ஏன் பாத்துட்டு இருந்த? எனக்கு தலை பிரசவம் இல்லையா, அதான் ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு கொல தெய்வம் உன்னை பார்த்து வேண்டிட்டு இருந்தேன். சும்மா விளையாடாத, அவ கோவப்படுற மாதிரி என்ன பண்ண? பின்ன என்னடி, போன் பேசும்போது உன் முகம் வாடி போச்சு. என்னாச்சும் ஏதாச்சும் நானே தவிச்சிட்டு இருக்கேன். அவ விட்டு நியாயம் பேசி கழுத்து எடுத்துட்டு இருக்கா. அவ போனா போறா விடு. போன்ல யாரு, ஏதாவது பிரச்சனையா? அவர் தாண்டி பேசினாரு. எனக்கு வேதனை படுறதா சந்தோஷப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல. ஏய், என்ன சொன்னாருன்னு சொல்லி தொல்லடி. ஒரே விஷயத்துக்கு எப்படி சந்தோஷமோ வேதனையும் வரும்? இல்லடி, சாரோட அப்பாவுக்கு ஏதோ மேஜரா பிரச்சனையா, ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரின் கூட்டிட்டு போறாங்களாம். சாரும் அவ ஃபேமிலியோட சேர்ந்து போறாளாம். அடி பாவி, இது சந்தோஷமான விஷயமா செடி? இத கேட்டுட்டு நீ நகை தொலைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ற? ஏய், இது ஹாப்பியான நியூஸ் டி. கை கொடு, கை கொடு, கைய விடு. இதுக்கெல்லாமா சந்தோஷப்படுவ? அவரே சீரியஸ் கண்டிஷன்ல ட்ரீட்மெண்ட்காக போறாரு. நீ என்னடானா கை கொடுத்து சந்தோஷப்படுறியே. ஏய் நிறுத்துடி, சும்மாவா அவங்களுக்கு வந்துச்சு? உனக்கு செஞ்ச பாவம் தான் இப்ப உடம்புக்குள்ள நுழைஞ்சு வருத்த எடுக்குது. சாருவோட அப்பாவுக்கு நல்லா வேணும்டி. அந்த ஆள் பண்ண தப்புக்கு சட்டத்துல தண்டனை கிடைக்கல, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் தானா தண்டனை கிடைச்சிருக்கு. சும்மா ரெடி, இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. ஐயோ, நீ கொஞ்சம் நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இதெல்லாம் கடவுளா பார்த்து அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. நீ அந்த ஆளை மன்னிச்சாலும் நியாயம் தருமான்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அவரை மன்னிக்காது. சரி, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதுக்காக நாமே சந்தோஷப்படணும். அந்த ஆளுக்கு என்ன வந்தா எனக்கு என்னடி, அதுக்காக நான் சந்தோஷப்படல. ஆனா சாரு ஃபாரின் போறாளே, அத நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். பல்ல காட்டி படம் எடுத்த பாம்பு ஃபாரின் போனா நமக்கு சந்தோஷம் தானே? தொலைஞ்சது சனிய, எனக்கு இங்கே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. கைய கொடு. ஏன்டி இப்படி இருக்க? அவளும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவ அப்பாக்கு சீரியஸ்னா பாவம் வருத்தப்படுவா தானே? ஆமாண்டி, அவ அங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நீ அரை டசன் டவல் வாங்கிட்டு போய் அவ கண்ணை தொடச்சு விட்டுட்டு வா. ஏன்டி இப்படி இருக்க? அந்த சாரு உன் லைஃப்ல எப்படி எல்லாம் விளையாடினா? விட்டுருந்தா உன்னையும் அவரையும் பிரிச்சு உன்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டுருப்பா. அதெல்லாம் நினைச்சு பாரு, அவளுக்கு எது வந்தாலும் வருத்தப்படணும்னு தோணாது. சும்மா ரெடி, சாரு போனோம்னா உடனே சந்தோஷப்பட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவியே. நீ கை கொடுத்தது மட்டும் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே நீ அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிருக்க. சரிதான் போடி, உன் வீட்டுக்கார என்ன பேசிட்டா உடனே துளசி என் ஃப்ரெண்ட் இல்லன்னு டிக்ளேர் பண்ணிடுவானா? யார் என்ன திட்டினாலும் சரி, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. உனக்கு யாராவது துரோகம் நினைச்சா அவங்க எனக்கு எதிரி. இதான் என்னோட பாலிசி. துளசி என்னடி? ஏய் ஏய் என்னடி ஆச்சு? உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க நான் என்னடி பண்ண? என் முகம் வாடி போனது தெரிஞ்சா கலங்கி போயிடுற, எனக்கு யாராவது துரோகம் நினைச்சா கோவப்படுற. என்னோட நல்லதுக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு கூடவே இருக்கியே, நான் உனக்கு என்னடி பண்ண? ஏய், எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டடி நீ, இது போதாத எனக்கு? நிஜமா சொல்றேன்டி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் எந்த ஜென்மத்திலயும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். சரிடி, போன ஜென்மத்துல நான் உனக்கு மகளா பிறந்திருக்கலாம், அதனாலதான் இப்படி ஒட்டிட்டு திரியிறோம். போன ஜென்மத்து கதையெல்லாம் இப்ப எதுக்கு பேசணும்? சாரு ஃபாரின் போறால நான் இப்ப சந்தோஷ மூட்ல இருக்கேன், உடனே இதை கொண்டாடணும். நீ அடங்கவே மாட்டியா? மாட்டேன். எதுக்கு அடங்கணும்? அந்த பூசணிக்கா ஊரை விட்டு ஓட போறத உடனே கொண்டாடி ஆகணும். கேண்டீன் போலவா? பெருசா உனக்கு ட்ரீட் குடுக்கறேன், ஆனா பில் நீ தான் பே பண்ணணும். வா போலாம். ஏய், ட்ரீட் குடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஏண்டி, அழுதுகிட்டே ஃபாரின் போற அளவுக்கு நாம என்ன பணக்கார வீட்லயா பிறந்திருக்கோம்? ட்ரீட்னா ஒரு கப் காஃபி குடிப்போம். கப்ல கிடைச்சாலும் சந்தோஷம் சந்தோஷம் தானே? காஃபிக்கு உங்ககிட்ட காசு இருக்குல்ல? இருக்கு. அப்ப வா போலாம். Thank you.